நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைக்குமா? கிடைக்கும். வழக்கு இருக்கு. இது ஒரு அரசியல் சூழ்ச்சி காரணமாக இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறதுதான் நம்மளுடைய புரிதல். யார் சூழ்ச்சி பண்றாங்க? வேற யாரு அப்பட்டமாக தெரியுது. இன்னைக்கு வந்து பாஜக தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து ரொம்ப நுட்பமா கையாண்டுட்டு இருக்காங்க. நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. உங்க சின்னத்தை வேறு கட்சிக்கு கொடுக்கும்படி ஆனது பிஜேபி சூழ்ச்சியா? உங்க கட்சியை பிஜேபி பீட்டிம் எல்லாரும் சொல்றாங்க. நீங்க எதனால பீட்டிம்னு சொல்லுங்க, அதுக்காக நாங்க விளக்கமும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். பீட்டிம் இல்லையா? எதுக்கு நாங்க பீட்டிமா இருக்கணும்? நாம் தமிழர் பிஜேபி டிமாண்டுக்கு உள்ள வந்துடணும். ஆமா, அதுதான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு. எங்க டிமாண்ட் என்ன உங்ககிட்ட? அவங்க கூட போய் சேர்ந்துடணும் அப்படின்னு தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. சேருவீங்களா? அது எப்படி எங்களால முடியும்? எங்களுக்கும் அவர்கள் பீட்டிமா தான் இருப்பீங்களோ? பி டீம் அப்படிங்கிற வாதமே வந்து ஒரு மொக்கையான ஒரு மொன்னையான வாதம் என்று நான் பார்க்கிறேன். நல்ல தமிழ் வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்க. சொல்லு, பாஜக நாம் தமிழர் வாக்குகளை எடுத்துக்குமா? டெஃபினட்டா. 2016 அவ்வளவு பலவீனமா இருக்கும். இல்ல எடுத்துக்கிறோம். டெஃபினட்டா சொல்லிட்டு மாறுறீங்களே. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் ஆகாயம் வாய்ஸ் நேயர்களே. நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் கிடைக்குமா? பாஜக ஒடுக்க நினைக்கிறதா, வளர்க்க நினைக்கிறதா? இதை பற்றி பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சியின் ஃபாத்திமா ஃபர்ஹானா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் ஃபாத்திமா ஃபர்ஹானா. வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைக்குமா? கிடைக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வழக்கு இருக்கு. வழக்கு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், அண்ணன் பேரறிவாளன் அவர்களுடைய வழக்கு வந்து கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் வந்து அவங்க சட்ட போராட்டம் பண்ணதுக்கு பிறகுதான் அவங்களுக்கான விடுதலை கிடைச்சது. சட்டம் சீக்கிரமா அவங்களுடைய வேலையை நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எங்களுக்கான சின்னம் எங்க கிட்ட உறுதியா விரைவில் கிடைச்சிடும் அப்படின்னு தான். ஆனா வேற ஒரு கட்சி இந்தியா முழுக்க அந்த சின்னத்தை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு அது மறுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் முடிவு செய்த பிறகு, பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்து முடிவு செய்த பிறகு உங்களுக்கு கிடைக்க நம்பிக்கை இருக்கா? இல்லை, இது தார்மீக ரீதியாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் வரணும் அப்படிங்கிறது தான் எல்லா அடிப்படையிலும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு தமிழ் தேசிய கட்சியாக இன்றைக்கி வலுப்பெற்றிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பல பிராந்திய கட்சிகள் ஒப்பிட்டு பார்க்கும்போது தனித்துவமாகவும் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பும் கொண்ட ஒரு கட்சியாக இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் 234 தொகுதிகள்லையுமே ஒரே சின்னத்தில் இருந்து போட்டியிட்ட ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய 60 ஆண்டுகாலம் 50 ஆண்டுகாலம் சொல்லக்கூடிய இந்த 600 ஆண்டுகாலமாக ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய எந்த ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் கூட இந்த 234 தொகுதியிலும் ஒரே சின்னத்தில் எலெக்ஷன் சந்திச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலும் ஒரே சின்னத்தை வச்சு சந்திச்சிருக்கு அப்படிங்கும் போது தார்மீகமாக அது எங்களுக்கு தான் வரணும். அதிகபட்சம் இன்னும் இளைஞர்களுடைய வாக்கு என்பது நாம் தமிழர் கட்சி பக்கம் இருக்குது அப்படிங்கிறனால இது ஒரு அரசியல் சூழ்ச்சி காரணமாக இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். அப்போ என்ன அரசியல் சூழ்ச்சி உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க? உங்களுக்கு சின்னத்தை முடக்கிறது மூலம் அல்லது வந்து வேற கட்சி கொடுக்கறது மூலம் யார் பண்ணாங்க? அது நியாயம் இருக்கு, அந்த கட்சிக்கு நியாயம் இருக்கு, அதனால நாடு முழுக்க அந்த தேர்தல் சின்னத்தில் போட்டி. அது எப்படி நியாயம் இருக்குங்கிறது தான் இங்கே பார்வையிடும். இப்போ நாங்கள் போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எங்களுக்குன்னு ஒரு சின்னம் கேட்கும் போது 1008 கேள்விகள் வந்தது. உங்களுக்கு வந்து உயிருள்ள ஒரு எந்த ஒரு விஷயத்தும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அது தேசிய விலங்கு, அதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்படி எண்ணற்ற தர்க்கவாதங்களை வந்து முன்வைத்த எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு கட்சி வந்து புதிதாக தொடங்கி 2 ஆண்டுகள் கூட நிறைவு பெறாத பாரதிய ஐக்கிய பிரஜா ஐக்கியத்தாவா? ஸோ அப்படியே ஒரு பார்ட்டி வந்து இன்னைக்கு கேட்டது அப்படிங்கறனால ஏற்கனவே நான் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கட்சி இருக்கு, கிட்டத்தட்ட 8% வாக்குகள் அவங்க கிட்ட இருக்கு, பெரும்பான்மையான மக்கள் வந்து அந்த சின்னத்தில் பரிச்சயமாயிருக்காங்க, ஏற்கனவே கொடுக்கப்பட்டாச்சு அந்த சின்னத்தை அப்படிங்கிற இந்த வாதங்களையும் எலெக்ஷன் கமிஷன் எடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? ஸோ அது தார்மீகமாக எங்களுக்கு தான் வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாதமாக இருக்குது. குறிப்பிட்ட நான் ஏற்கனவே சொன்னீங்க, யார் சூழ்ச்சி பண்ணுறாங்க? வேற யார் அப்பட்டமாக தெரியுது. இன்னைக்கு வந்து பாஜக தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து ரொம்ப நுட்பமாக கையாண்டுட்டு இருக்காங்க. நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா மாநிலங்களையும் கால் பதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை இருக்கிறது. அதை தொடர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் வந்து எப்படியாவது வந்து நுழைஞ்சிடணும், கால் பதிச்சிடணும் அப்படிங்கிற அந்த வேட்கையில் யாரிடம் வந்து ஆர்கானிக்கான ஒரு ஓட் பேங்க் இருக்குது, ஓட் ஷேர் இருக்குது, குறிப்பாக இளைய தலைமுறை வந்து
அதிகமாக வாக்கு செலுத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை தன்வசப்படுத்திக்கிறதுக்காகத்தான் இப்படியான ஒரு நகர்வை செய்து அப்படிங்கிறது எங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. உங்கள் சின்னத்தை வேறு கட்சிக்கு கொடுக்கும்படி ஆனது பிஜேபி சூழ்ச்சியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் போய் எங்களுக்கு வந்து சின்னம் கேட்கும்போது பல வாதங்களை பல கான்வர்சேஷனும் முன் வச்சுது. அதே மாதிரி அவங்களுக்கும் வச்சிருக்கணும்ல. பிஜேபி சூழ்ச்சியா? தமிழ்நாட்டுல எப்படியாவது கால் பதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்குது. அது இன்னைக்கு நேத்து திட்டமா இல்ல, அது அவர்களுடைய மேபி 100 ஆண்டு திட்டங்களாக கூட இருந்திருக்கலாம், லாங் டேர்ம் விஷனரி கோலா கூட இருந்திருக்கலாம். தமிழ்நாட்டுல கால் பதிக்கிறதுக்கான ஒரு இந்த ஆல்ரெடி 9 இயர்ஸ் அவங்க வந்து ஆட்சி புரிஞ்சாச்சு. இப்போ அடுத்த ஒரு 5-10 ஆண்டுகள் அவர்கள் கையில் பத்தாண்டுகள் ஆட்சி புரிஞ்சுக்கிறாங்க, 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றுருச்சு. அப்போ அடுத்த 10 ஆண்டு அவர்கள் கையில் கிடைச்சிது அப்படின்னா ஒட்டுமொத்த அவர்கள் நினைத்த எல்லா காரியங்களும் வந்து அவர்கள் வந்து செயல்படுத்திடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய. நாம் தமிழர் என்ன பண்ண போகுது பாஜக? இல்லையா, நாம் தமிழர் கட்சி என்ன பண்ண போகுதுங்கிறது இல்லை. இன்னைக்கு தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் இவர்கள் ஒன்றிய அரசாக இருக்கட்டும் இல்லை மாநில அரசாக இருக்கட்டும், அவர்கள் மக்களுக்கு விரோதமாக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவதும் விழிப்புணர்வு செய்வதும் அரசியல் படுத்துவதுமான ஒரு வேலையை வந்து நாம் தமிழர் கட்சி தான் செஞ்சிட்ருக்கு. உங்கள் கட்சியும் பிஜேபி பிடிஎம் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அது ஒரு ரொம்ப அபத்தமான முட்டாள்தனமான வாதம் அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுட்டு வரோம். அது எத்தனையோ நீங்கள் என்ன குறிப்பிட்டு நீங்கள் எதனால் பிடிஎம்னு சொல்லுங்கள், அதுக்காக நாங்கள் விளக்கமும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். எதுக்கு நாங்கள் பிடிஎம்மாக இருக்கணும்? எங்களுக்கு மீது பாஜக நேரடியாக இன்றைக்கி தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கு, அரசியல் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கு, அரசியல் பயங்கரவாதத்தை கையில் எடுத்துட்டு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி நாங்கள் பிடிஎம்மாக இருக்க முடியும்? நாங்கள் பிடிஎம்மாக தான் எதுக்கு எங்களுக்கு இவ்வளோ நெருக்கடியும் அச்சுறுத்தலையும் கொடுக்கணும்? எப்படியாவது அவங்க கட்டுக்குள்ள அவங்க டிமாண்டுக்குள்ளே வந்துடணுங்கிற அழுத்தத்தை தான் இதன் மூலியமா நம்மளுக்கு புரிய. நாம் தமிழர் பிஜேபி டிமாண்டுக்கு உள்ள வந்துடணும். ஆமாம், அதுதான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு. அவங்க கூட போய் சேர்ந்துடணும் அப்படின்னு தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு அப்படின்னு. அது எப்படி எங்களால் முடியும்? எங்களுக்கும் அவர்களுக்கும் இருப்பீங்களோ நேர் எதிரான ஒரு கருத்தியல் புரட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சேர மாட்டீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நகைச்சுவையான கேள்வியா இருக்கு. பி டீம் அப்படிங்கிற வாதமே வந்து ஒரு மொக்கையான ஒரு மொன்னையான வாதம் என்று நான் பார்க்கிறேன். நல்ல தமிழ் வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்க, சொல்லுங்க. ஆமா, இப்போ ஏன் அப்படின்னா எந்த விதத்துல நாம் தமிழர் கட்சி பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்வீங்கன்னு சொல்லுங்க. ஒரு ஏதாவது ஒரு உதாரணம் உங்களுக்கு. பி டீம்னு சொல்லல, கட்சிகள் சொல்றதுன்னு தான் சொல்றேன். யார் சொன்னது? மற்ற கட்சிகள் திமுக சொல்றாங்க. மற்ற கட்சிகள் சொல்லுதுன்னா அதுக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்கு ஒரு அவசியம் இருக்கு. எப்படி இன்னைக்கு அரசு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தட்டி கேட்கிற இடத்துல இல்ல மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துற வேலையில நாம் தமிழர் கட்சி இருக்குது, அது அவங்களுக்கு உறுத்தலாக இருக்கு. அப்ப இன்னைக்கு அவங்களுடைய எதிரி யாரு அப்படிங்கறது அவங்க ரொம்ப ரொம்ப நுணுக்கமா அவர்கள் வந்து ஆய்ந்து பார்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு புலப்படுது. அப்ப அவங்க நீங்க சொன்னதுல நாம் தமிழரை அச்சுறுத்தி விட்டால் பிஜேபிக்கு சாதகமாக இருக்கும் அப்படி நீங்க உங்களுடைய பேச்சுல சொன்னீங்க. உங்களை அச்சுறுத்துறது உங்க முக்கியமாக உங்க சின்னத்தை உங்களிடம் போக விடாமல் நீங்கள் வைத்துக் கொள்ள முடியாமல் செய்வது, அதன் மூலம் பாஜக நாம் தமிழர் வாக்குகளை எடுத்துக்குமா? பலவீனமானுங்களா? இல்லை, எடுத்துக்கிருவாங்களான்னா அதுதான் அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து உங்களுக்கு புரியப்படுத்தினேன். சொல்லிட்டு மாறுறீங்களே. அதாவது சும்மா ஒரு கேள்வி, எங்கேருந்து எப்படி எப்படி பேசுகிறா எப்படி லாக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்கணுங்கிறதுக்காக. இல்லை அப்படி இல்லை சகோதரர், நான் என்ன சொல்கிறேங்கிறத நீங்கள் நல்லா விளங்கிக்கணும். அதாவது அவங்க எங்களுடைய வாக்குகள் அவசியமானதாக இப்போ கருதுறாங்க. ஏன் அப்படின்னா எங்களுடைய கிராஃப் அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது, அப்வர்ட் ட்ரெண்டில் இருக்குது. முதல் 2016 தேர்தலில் 1.1% தொடர்ந்து, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 6ன்னு இன்றைக்கி 2021 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 7% வாக்கு நம்மக்கிட்ட இருக்குது. 1% எங்களால் அது வந்து ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி ஆக்க முடியல. குறிப்பாக இளைஞர்களுடைய அதிகபட்சமான வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வருது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வந்து உறுதிப்படுத்தியிருக்கோம். எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்து நின்று இவ்வளவு விழுக்காடு வாக்குகளை பெறுவது என்பது இன்றைக்கி ஒரு அசாத்தியமான ஒரு சூழலாக இருக்குது. அப்போ அந்த வாக்குகளை கைப்பற்றணுங்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத என்னுடைய பார்வை. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன்.
இப்போ சின்ன இல்லாட்டி தோத்துருவீங்களா? இது ரொம்ப இது இதை விட நகைச்சுவையை வந்து நான் இன்னும் கேட்கல அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். 2024 என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து சின்னத்தை வந்து இவர்கள் இவ்வளோ சர்ச்சைக்குரிய விஷயமாக மாற்றுவதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2010 தொடங்கிய இன்று வரைக்கும் எங்களுடைய தேர்தல் பரப்புரைகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பொதுக்கூட்ட மேடைகளாக இருந்தாலும் சரி, மக்கள் மத்தியில் சொல்கிறது என்ன அப்படின்னா, எதையதையோ பார்த்து நம்ம வந்து சர்வதேச நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்குறோம். இந்த இந்த விஷயத்தில் நாங்கள் டெவலப்டு விஷயம் நாடாக இருக்கணும், அந்த விஷயத்தில் ஒரு டெவலப்டு ஸ்டேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறீங்க. ஏன் இந்த ஜனநாயக நாட்டில் எலெக்ஷன் அந்த மாதிரி சந்திக்க கூடாது அப்படிங்கறத தொடர்ச்சியாக பதிவிட்டு வரும். வெறும் இந்த சின்னத்தின் முடக்கத்துக்கு முன்பு கிடையாது, அதற்கு முன்னாடிலேருந்தே இந்த பரப்புரை செய்துட்டு வரும். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு எண்ணிக்கை, அதாவது எண்கள் அடிப்படையில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் எண்கள் கொடுக்கணும், அதன்படியே நம்ம வந்து வாக்கு செலுத்தணும், இல்லை வந்து எல்லாரையும் ஒரு 4 வேட்பாளர்கள் இருக்காங்க, 4 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் நிற்க வச்சு அவங்கவுங்களுடைய கருத்துக்களை பகிர வச்சு யார் எந்த வேட்பாளருக்கு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கைத்தன்மை ஏற்படுத்தோ அவங்களுக்கு வாக்கு செலுத்தட்டும் அப்படிங்கிற மாதிரியான முறையை ஏன் கொண்டு வரக்கூடாது இந்த ஜனநாயக நாட்டில் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ எங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் எண்ணங்களையும் மக்கள் மத்தியில் விதைக்கிறோமே தவிர்த்து சின்னத்தை பார்த்து தான் வாக்கு செலுத்தணுங்கிற இந்த கோட்பாடு ஒட்டுமொத்த இந்த ஜனநாயக நாடே கைவிடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முழக்கமாக இருக்கும்போது, இந்த சின்னம் போகிறனாலலாம் எங்களுடைய தோய்வு ஏற்பட்டுரும், இல்லை அதனால் சோர்வடைஞ்சிருவோம் இல்லை அதனால் நாங்கள் இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருவோம் நினைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான ஒரு சிந்தனையாக நான் பார்க்குறேன். சின்னமே வேண்டாங்கிறீங்க? சின்னமே வேண்டாம், அதாவது இப்படியெல்லாம் பேசக்கூடாது. சின்னம் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 2 தேர்தல்களாக அந்த சின்னத்தில் நம்ம வாக்கு கேட்டு வாக்குப்பதிவு ஆச்சு, அது எங்களுடைய நிறைய கொள்கை விஷயங்களோடு ஒப்பிட்டு போகக்கூடிய ஒரு சின்னமாகவும் இருக்குது. அப்போது அது நமக்கே திருப்பி கிடைக்கணுங்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணுறோம், ஆனால் தேர்தல் சூழ்ச்சிகளும் நடக்குது, இல்லை இந்த 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 சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக போராடுது. அது திருப்பி பெற்று அதே சின்னத்தில் வாக்கு வாங்குவோம் அந்த நம்பிக்கை இருக்குது. அப்படி இல்லைனாலும் பெரிய கொடிமுழுமி போன சம்பவம் கிடையாது, அதற்கான பக்குவம், அதற்கான துணிவு, அதை எதிர்கொண்டு வேற புது சின்னம் கிடைத்தாலும் அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஆற்றல் நாம் தமிழர் கட்சி இடம் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். சரி, அதுதான் நீங்களே சொன்னீங்க, அதை நான் கேட்ட போதான் நீங்கள் மறுத்தீங்க. நீங்களே சொன்னீங்க, யார் சின்னம் இருந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சி கொண்டு போய் சேர்க்கும். அதான் அதான் சரி, அதான் நாம் தமிழர் கட்சியுடைய முக்கியமான சின்னமே திரு சீமானுடைய முகம். அவரை வைத்துக் கொண்டுதான் கட்சி முன்னே போய் கொண்டிருக்கிறது. அவர் சொன்னால் தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சின்னு சொன்னது சீமான் கட்சி என்று சொல்வார்கள். ஆகையால் எந்த சின்னம் கொண்டு போனாலும் சீமான் சொல்கின்ற சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னமாகிவிடும். சரி, அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைவரை, கட்சியுடைய தலைவரை மையமாக வைத்து தான் இந்த கட்சி வாக்காளர்களை சந்திக்க வைக்கிறது, அதுவும் சரியா? தலைவரின் கொள்கை கோட்பாடுகளை முன்வைத்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள், அவர் மக்களுக்காக சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் வைத்து தான் எல்லா ஃபேக்டர்ஸும், வெறும் ஒரு இதுதான் விஷயம் அதுக்காக மட்டும்தான் நம்ம வாக்கு செலுத்தணுங்கிறது இல்லை, பல ஃபேக்டர்ஸை உள்ளடக்கிய ஒரு தேர்தல் தான். முக்கியமாக சமீபத்தில் மத்திய அரசுடைய புலனாய்வு நிறுவனங்கள் உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் சிலர் மீது எடுத்த நடவடிக்கைகளை கூட உங்கள் கட்சி வந்து முழுக்க முழுக்க கட்சியை அச்சுறுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட மத்திய அரசின் நடவடிக்கை அப்படின்னு சொன்னாங்க. உங்களை ஏன் பயமுறுத்தணும்? இந்த மாதிரி நடவடிக்கை உங்களுக்கு பயமுறுத்துறதா, இல்லை அதன் மூலம் மத்திய அரசை குறை சொல்லி நீங்கள் லாபம் தேட முயற்சிக்கிறீர்களா? நாங்கள் குறை சொல்லி எங்களுக்கு என்ன பண்ணுவது, நீங்கள் நல்லது பண்ணீங்கன்னா நல்லது பண்ணீங்கன்னு சொல்ல போகிறோம், தீமை பண்ணீங்க அப்படின்னா தீமை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உணர்த்த. இல்லை, முக்கியமாக அந்த புலனாய்வு புலனாய்வு நிறுவனங்களுடைய நடவடிக்கை கேட்குறேன். இல்லை, அதுதான் அது வந்து திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு சூழ்ச்சியாக தான் அதையும் நான் பார்க்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி மட்டும் விடுதலை புலிகளை பற்றி பேசலை, தமிழ் தேசிய கருத்தியலை பற்றி பேசலை. கிட்டத்தட்ட ஈழப்படுகொலைக்கு முன்னாடியிலிருந்தே ஈழத்தின் விடுதலைக்காக இங்கே எண்ணற்ற தமிழ் தேசியவாதிகள், தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் வந்து குரல் கொடுத்த காலங்கள் உண்டு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒரு 10 முன்னாடி இந்த முகிழ்ந்து வரும் தமிழ் தேசிய கருத்தியலை வந்து முடக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசு பல கருப்பு சட்டங்களை வந்து பல பேர் மீது ஏவச்சு, அதில் என் தந்தை தமிழ் முழக்கம் சாவுலமீது அவர்கள் கூட புடா சட்டத்தின் மீது கைது செய்யப்பட்டு 1.5 சிறைகாலம் தண்டனையை வந்து அனுபவித்தாங்க. ஒரே காரணம் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக. ஸோ அன்னைக்கும் இருந்தது, அன்னைக்கு எப்படி நெருடலாக ஒன்றிய அரசுக்கு இருந்ததோ அதே மாதிரி இன்றைக்கி 10 பிறகு முக்கியமாக என்ன சொல்வது, உண்மையும் நேர்மையுமாக இன்றைக்கி ஒரு தமிழ் தேசிய கட்சி இருக்குது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியாக இன்றைக்கி இவர்களுக்கு புலப்படுது. அவர்களை எப்படியாவது முடக்க வேண்டும் அப்படிங்கிறது இவர்களுடைய எண்ணமாக இருக்குது. இன்றைக்கும் விடுதலை புலிகளை ஆதரிக்கிற எண்ணற்ற கட்சிகள் இருக்குது, ஆனால் அவர்களுக்கிட்டெல்லாம் வராத என்ஐஏ ரைடு ஏன் நாம் தமிழர் கட்சிக்கிட்ட வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போது எங்களை முடக்குவதற்கான
திட்டமிட்ட ஒரு செயல்பாடாகத்தான் இதை எங்களால் பார்க்க முடியுது. சில நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு சில அவங்க செய்த சில விஷயங்கள் அரசுக்கு தவறான தகவலை கொண்டு போய் சேர்த்துக்கலாம், அல்லது அரசுக்கு சரியான தகவலை போய் சேர்த்துக்கலாம். அது புலனாய்வு நிறுவனம் தான் சொல்றாங்க. அதிகப்படியான எல்லாருமேதும் வந்து விசாரணை எடுத்த எல்லாருமே வந்து அவங்க தரப்புலேருந்து காணொலி விட்டுட்டாங்க. எங்ககிட்டையும் தனிப்பட்ட முறையில் பேசினாங்க. யாருக்கிட்டையும் வந்து மேடையில் பேசுறது தாங்க இங்கே உட்காந்து ஊடகத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து டிரான்ஸ்பேரண்டாக அங்கே என்ன பேசுகிறோமோ, இங்கே என்ன என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் அப்பட்டமாக வெளிப்படையாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் மக்கள் மத்தியில். அப்படி இருக்கும்போது வேற ஏதோ இவர்கள் சந்தேகத்தின் யூடியூப்ல 1000 வீடியோவை என்னையே கேட்டிருக்கு. 1000 வீடியோ மக்களுக்கு மத்தியில் போட்டது தானே, பேசினது தானே உண்மையாக. இதற்கப்புறம் பின்னாடி வந்து நீங்கள் வந்து அதில் என்னத்தை ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க? ஸோ எல்லாம் வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். உங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் புலனாய்வு நிறுவனங்கள் அல்லது உங்களுக்கு சின்னம் கிடைக்காமல் போனது, இதெல்லாம் வைத்து கொண்டு பார்க்கும் பொழுது உங்களை வளர்த்துவிட, நாம் தமிழர் கட்சி வளர்த்துவிட மத்திய அரசு பிஜேபி விரும்புதா? இதில் எங்கேருந்து வளர்த்து விடுறதுக்கு விரும்புதுன்னு பார்க்கல. இவ்வளவு ஆண்டு காலம் அமைதியாக இருந்ததுக்கு காரணம், அதாவது திமுக அதிமுகவை வலிமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்தது இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்தை இன்னைக்கு எப்போவுமே வந்து ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றி, அதை ஒரு விதைக்கு தண்ணி ஊற்றி செடியாகி மரமாகி வரும்போது தான் அதை அறுவடை பண்ணக்கூடிய வேலை தான் எப்போவுமே ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய பாஜக செய்யும். யாரோடைய முதுகில் ஏறிய சவாரி செய்வது அவர்களுடைய வழக்கம். எங்கேயாவது நல்ல பழம் பழுத்து காய் காய்த்திருந்தால் தான் அதை வந்து பறித்துட்டு போகிறதுக்கான ஒரு வேலையை தான் இவர்கள் செய்வார்கள். அப்படி இவ்வளவு நாட்கள் அமைதியாக இருந்து இன்னைக்கு வந்து வலிமையாக எதிர்க்கக்கூடிய இந்த ஆளும் கட்சியினர் செய்யக்கூடிய எல்லா அவலங்களையும் எதிர்த்து துணிவோடு பேசிக்கிட்டு இருந்த ஒரு கட்சியை வந்து இன்னைக்கு அபகரித்து அவர்கள் அதை எல்லாத்தையும் அந்த அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த மக்கள் நம்பிக்கையை அறுவடை செய்திடணும், அவங்களோட பாணியில் சொல்லணும் அப்படின்னா கணேஷ் பரிக்ரமாவை வந்து அவர்கள் மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம சொன்னீங்க. கணேஷ் பரிக்ரமா குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது தான் அவர்களுடைய என்ன சொல்றது அவங்களுடைய ருட்டீனாக இருக்கு. ஸோ அத்வானி அவர்களுடைய ஐ திங்க் சம் ரிலேட்டிவோ யாரோ தான் அவங்க பயன்படுத்தின வார்த்தை தான். பாஜகவுக்கு கணேஷ் பரிக்ரமா தான் மிக பொருந்திய ஒரு 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 டெர்மினாலஜி. ஸோ அதைத்தான் அவர்கள் எப்போதும் செய்வார்கள். சார், முக்கியமாக சமீப காலமாக அதிமுக பிஜேபியிலிருந்து வெளியே வந்துட்டு சிறுபான்மை ஆதரவு தேடுது, கிடைக்குமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். உங்கள் கட்சி நீங்கள் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க, திமுக எதிர்க்கிறீங்க, பிஜேபி எதிர்க்கிறீங்க, எல்லாரையும் கடுமையாக எதிர்க்கிறீங்க. நீங்கள் கூட இந்த பேட்டியில் சொன்னீங்க நீங்கள் கடுமையாக எதிர்த்துட்ருக்கீங்க, ஆகையால் உங்களுக்கு பி டீம் சி டீம் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. இருந்தாலும் கூட ஒரு 2-3 மாதங்கள் முன்னால் உங்கள் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானை வந்து பேசும்போது சிறுபான்மை குறித்து பேசினது, இந்து முஸ்லீம் குறித்து பேசினது, திராவிட கட்சிகள் எல்லாமே ஏமாற்று என்ற நிலைமை கூட ஏற்றுக்கொண்டு இருப்பவர்கள் சாத்தானின் குழந்தைகள் இப்படிலாம் சொல்றது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. இதன் மூலம் திருபான்மையை உங்களை ஆதரிப்பாங்களா? இல்லை, இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் வந்து அது தவறாக சொன்னாருன்னு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகளை தான் தொடர்ச்சியாக ஊடகங்கள் செய்யதே தவிர்த்து அதனுடைய உண்மைத்தன்மையோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளையோ வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற விருப்பம் படுதானுங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. மேபி இந்த மாதிரி கேள்வி கேட்கறது மூலமாக நாங்கள் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்வேஸ் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் பண்ணக்கூடாது. என்ன பொருள் அப்படிங்கிறத மட்டும் முழுமையாக அதை ஏற்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ தொடர்ச்சியாக ஊழல் பண்ணக்கூடியவங்க, வளத்தை சுரண்டக்கூடியவர்கள், மக்கள் நலத்தை கெடுக்கக்கூடியவர்கள், இன்னைக்கு வந்து லஞ்சம் பெருக்கெடுத்து கரை என்ன சொல்றது புறையோடி இருக்கக்கூடிய கட்சிகள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கே தொடர்ச்சியாக பள்ளிவாசல்களில் இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் இல்லை சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ் இவங்க எல்லாம் வந்து இந்த வேலையை பண்ணுறது வந்து எவ்வளவு தவறான செயல், அது வந்து ஒரு சாத்தானின் செயல், அதை போய் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அவர்களை சரியான பாதைக்கு வழி நடத்தணுமே தவிர்த்து இவர்களுக்கு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த முறை வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற இந்த மன என்ன சொல்கிறது ஒரு டிசிஷன் அவங்க மனசில் விதைக்கிறது என்பது தவறு. அவங்களுக்கு விட்டுருங்க, உங்களுக்கு உங்களுடைய வேட்பாளர் சரியானவங்க இருந்தாங்களா நீங்கள் அவங்களுக்கு வாக்குகளை செலுத்துங்க. நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் உண்மையாக இருக்காங்களோ யார் உண்மையாக இருப்பாங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்கிறதோ பரப்புரை பண்ணுறது தான் வந்து சரியாக இருக்குமே தவிர்த்து நீங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு முடிவு எடுத்து மக்கள் மத்தியில் திணிப்பது என்பது தவறான கருத்து அப்படிங்கிறத தான் அந்த பேச்சில் சொல்லியிருப்பார். அதை உவமைப்படுத்தி பேசுகிறது தான் இன்றைக்கி வந்து பெருமளவில் வந்து ஒரு வாதமாக ஆக்கப்பட்டு இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்கள் மத்தியிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அவர் வந்து பாருங்க உங்களுக்கு எதிராக பேசிட்டாருங்கிற இந்த பிம்பத்தை வந்து ஒரு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்ப அபத்தமான கருத்தாக பார்க்குறேன். இதில் என்ன அப்படின்னா இதன் மூலயமா மக்கள் போய் தேடுவாங்க, அவர் என்னதான்ப்பா சொன்னார் உண்மையாக போய் தேடுவாங்க. அப்படி உண்மையை என்னதான் சொன்னார்னு போய் தேடும்போது மக்களுக்கு ஒரு தெளிவு பெறும். எங்களுக்கு அது ஒரு இலவசமான ஒரு ப்ரமோஷனாகத்தான் நான் அதை பார்க்குறேன்.
இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் திரு சீமானை நம்புறாங்கன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா, நானே அதுக்கு ஒரு சாட்சி, என் குடும்பம் என் சாட்சி, என்னுடைய ஊர் மக்கள் அதுக்கு சாட்சி. நீங்க நம்பிட்டா மொத்த இஸ்லாமியர்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. அதான் நான் சொல்கிறேனே, என்னோட குடும்பம் என்னுடைய ஊர் மக்கள் அப்படின்னு இவங்க எல்லாரையுமே சொல்கிறேன். இப்போது இது இது அதாவது நீங்கள் வந்து திட்டமிட்டு ஒருத்தரை வந்து பிழை அப்படின்னு கற்பிக்க பார்க்குறீங்க. என்ன எத்தனையோ விஷயங்கள் ஒரு மனிதன் வந்து நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இந்த உலகத்தில். அட் த சேம் டைம் அவர் என்ன சொல்கிறாருங்கிற கருத்தை கொண்டு போய் தவறாக வேணும்னே திணிக்கிறது இருக்குல்ல மக்கள் மத்தியில், அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயமான. இப்போ நோபடி இஸ் பர்ஃபெக்ட், நீங்கள் ஏன் சொன்னீங்க, யார் சொன்னீங்க, திரு சீமான சொன்னீங்களா? இல்லை இல்லை, எல்லாரையுமே பொதுவாக சொல்கிறேன். இப்போ மக்களுமே சொல்கிறேன், அவர்களால் வந்து இவங்க மனித புனிதர்ப்பா அப்படின்னு யாரையாவது ஒருத்தவங்களை சொல்லிட முடியுமா? பேசும்போது அது வந்து தவறான பொருள் எடுக்கப்படுது அப்படின்னா ஏன் அதை சொல்கிறாங்க? எதற்காக இது வந்து திணிக்கப்படுது, எதற்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் பரப்பப்படுதுன்னு பிரித்து ஆராயணும்ல. நம்ம தானே பகுத்தறிவு பற்றி பேசுகிறோம். அப்போ அதில் வந்து ரொம்ப அவசியம் என்பது அதை போய் நம்ம கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அது என்ன தான் பேசியிருக்காரு உண்மையா அப்படிங்கிறத பற்றி பேசிருக்கூடாதோ? இல்லை, அதை தான் நான் சொல்லிட்டேன். அவர் என்ன பேசினாருங்கிறது உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன். அவருடைய உள் நோக்கம் என்ன, அது எதற்காக சொன்னார், உவமைக்காக சொன்னாரா அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ வருகின்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வராங்க. எல்லா தொகுதிகளிலுமே நாம் தமிழர் கட்சி தனியாகத்தான் போட்டியிடும், அதற்கான வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் அப்படின்னு. நீங்க போட்டி போடுவீங்களா? இல்லை, நான் போட்டியிடல. இந்த மாதிரி போட்டியிடுற வேட்பாளர்கள் தொடர்ந்து கட்சியில் இருக்காங்களா, அடுத்த தேர்தலுக்கு இருக்காங்களா? இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க, பல பேர் இருக்காங்க. ஏன் அது ஒரு கேள்வியாக இன்றைக்கி வந்து வைக்கப்படுது? ஒரு கட்சினா வருவாங்க, உள்ளக்கிருந்து அதாவது கட்சிக்குள்ளே இணைவாங்க, கட்சியிலேருந்து வெளியில் போவாங்க, அது ஒரு இயல்பு தான். திமுகவில் நடக்கலையா, அதிமுகவில் நடக்கலையா, இதெல்லாம் நடக்க தான் செஞ்சுருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து அதான் இதெல்லாம் வந்து ஒரு கற்பிக்கப்படுற ஒரு பொய் வாதங்களாக இன்றைக்கி சமூகத்தில் வந்து எப்படியாவது இது அவதூறு பரப்பிடணும். ஏன்னா இன்றைக்கி ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தியலை கொண்ட ஒரு கட்சியாக இருக்குது, ஒரு ஒரு தெளிந்த பார்வையோட தேர்தல்களையும் இல்லாட்டி மக்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களை எப்படிடா நம்ம வந்து என்ன சொல்றது, அவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அட்டென்ஷனை குறைக்கிறது, அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையை வந்து புல் டவுன் பண்றது அப்படிங்கிற வேலையை தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் செய்யுது. அதுல ஒரு முக்கியமான அங்கம் தான் இந்த அவதூறு, இல்லாத விஷயத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் போய் பரப்பி விடுறது. வருவாங்க போவாங்கிறதுலாம் இயல்பு தானே. விஜய் வருது நாம் தமிழருக்கு ஒரு இழப்பு தானே? ஏன் எங்களுக்கு இழப்பு? லாபமா? ஏன் எங்களுக்கு லாபம் இல்லை, ரெண்டுமே இல்லையா? நாங்கள் எங்களுக்கு என்ன பாதை அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக வச்சுருக்கோம். எங்களுடைய டிஃபைன்டு இலக்கு ஒன்று இருக்குது, எங்களுக்கான லட்சியம் ஒன்று இருக்குது, எங்களுக்கான கனவு இருக்குது, எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்காக விட்டு சென்ற பாதை இருக்குது, வழி இருக்குது, அதை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அப்படி எங்களுக்கான வே கிளியராக இருக்கும் போது நாங்கள் எதுக்கு மற்றவங்களை பார்த்து அச்சப்படுறதோ, இல்லை நாங்கள் எதுக்கு மற்றவங்களுக்காக லாபம் நஷ்டத்தை பார்த்து அரசியல் பண்ண வந்தவங்களோ கிடையாது. நாங்கள் என்ன திமுக அதிமுகவா? நீங்கள் திமுக அதிமுக இல்லையா? நாங்கள் ஏன் திமுக அதிமுக? நாங்கள் மாற்று புரட்சி, நாங்கள் மாற்று அரசியல் சிந்தனையை மக்கள் மத்தியில் விதைக்கிறோம். விஜய் வர்றது ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தல, கணிசமான வாக்களிப்பு பெறுவார்ல. சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அவர் வைக்கக்கூடிய கோட்பாடு பொறுத்தும், அவர் வைக்கக்கூடிய கருத்துகள் பொறுத்தும், அவர் வைக்கக்கூடிய இஷ்யூ பேஸ்டான என்ன சொல்கிறது, அவருடைய ரெசிப்ரோகேஷன், அவருடைய பார்வை பொறுத்தும் குறித்தும் தான் வந்து மக்கள் வந்து அதை முடிவு செய்வாங்களே தவிர்த்து, அதற்குள்ளே இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்புவது வந்து அது அது தேவையில்லை அப்படின்றது தான். நீங்கள் வளர்ந்து வரும் கட்சின்னு பல தடவை சொல்லிட்டீங்க இந்த பேட்டியில் சொல்கிறீங்க. ஒரு வளர்ந்து வரும் கட்சி, இப்போ நீங்கள் தொடர்ந்து வளர்ந்துட்டுருக்கீங்க. 2014-19 2021 தொடர்ந்து வளர்ந்து வரும் கட்சி தான். ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு 3% வாக்குகள் அதிகம் பெற்றுக்கொண்டே போகிறது. இந்த வருகின்ற மக்களவைத் தேர்தலில் டபுள் டிஜிட்டோ தொடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பல்வேறு அரசியல் பார்வையாளர்கள் இருக்குது. நிச்சயமாக ஒரு 10 தாண்டலாம். அது ஒரு இன்னும் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய அளவுக்கான உதவியாக இருக்கும். ஏன்னா 7-10 போகிறது. விஜயோட வரவு என்பது ஒரு கணிசமான வாக்களிப்பு இருக்கலாம், இல்லை அவர் வந்து 15% எடுக்கலாம், இல்லை 20% எடுக்கலாம். அந்த வாக்குகளை அவர் திமுக அடைஞ்சு எடுப்பார், அதிமுக அடைஞ்சு எடுப்பார், பிஜேபியில் எடுக்கலாம், நாம் தமிழர்கிட்டையும் எடுப்பார், எல்லார்கிட்டையுமே எடுக்கும்போது அதன் மூலம் வளர்ந்து வருகின்ற நாம் தமிழர் கட்சிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மினிமம் அளவுக்கான குறைந்தபட்சம் அளவுக்கான இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை கோடி மக்கள் இருக்கும், எத்தனை கோடி வாக்காளர்கள் கூட எடுக்கலாம் நம்ம? சரி, எத்தனை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க? சுமார் 4 கோடி. 4 கோடி வாக்காளர்களும் அதாவது என்ன சொல்கிறது, அதை விட அதிகமாகவே தான் இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அது மொத்தமும் வாக்குப்பதிவாகுதா? அந்த புரட்சியே நடக்கலையே. ஏன் புதிதாக வரவங்க புதிதாக வாக்காளர்களை உருவாக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டேறீங்க? நினைக்கலாமே, அப்படியும் ஒரு பார்வை இருக்கலாமே. ஏன் இவங்கிட்டந்தான் ஓட்டு எடுக்கணும்னு ஏதாவது காரணம் இருக்கா? அவர்கள் பதியப்படக்கூடிய சிந்தனைகள், அவங்க வந்து வைக்கக்கூடிய கருத்துகள், அதன் மூலியமாக ஈர்க்கப்பட்டு ஒரு புது ஒரு சமூகம் அமையணும்னு நினைக்கக்கூடிய புதிய தலைமுறைகள்
இவங்கையும் வாக்கு செலுத்தக்கூடாது. அவரு மாஸ் ஆக்டர், மிக தெரிந்த ஒரு மெகா நடிகர், அது ஏத்துக்கிறீங்களா? அவர் சிறந்த நடிகர், சிறந்த நடிகர். மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு, ஃபேன் ஃபாலோயிங் டெஃபினட்டா இருக்கு. இது ஓட்டா கன்வெர்ட் ஆகும் நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி பார்த்தா ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்திருக்கணும், ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு. ஒரு மிகப்பெரிய அரசியல் வெற்றியில் இருந்து முதலமைச்சர் 20 ஆண்டு காலம் அவர் வந்து கடுமையா உழைச்சிருக்கிறார். அவர் தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அரசியல் இல்ல, அவருடைய திமுக இருந்தாரு, கட்சி ஆரம்பித்து 5 ஆண்டுகள் இருந்தாரு, திமுக இருந்தாரு, அவர் பொருளாளராக இருந்திருக்காரு. அதற்கப்புறம் அவருக்கு பின்னாடி அவர் வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு கட்சியிலிருந்து பிரிகிறாரு. நேருவை எதிர்த்து இங்க வந்து கருப்பு குடி காட்டியிருக்கிறாரு. இப்படி பல அரசியல் நகர்வுகள் பண்ணி கட்சி தொடங்கிய பின்பு 5 ஆண்டுகள் கழித்து தான் அவர் வந்து தேர்தல் அரசியலே வந்து பார்க்கிறாரு. ஏன், ஒரு பாராளுமன்ற ஒரு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வந்து மொத்தமான சீட்டுகள் எதுவுமே வந்து அவர் வந்து வின் பண்ணல. கிட்டத்தட்ட 140 அந்த மாதிரியான சீட்ஸ் தான் அவர் வந்து அவருடைய தேர்தலில் வின் பண்ணியிருக்காரு. அவர் தொடர்ச்சியிலே எடுத்தோன்னே வெற்றியெல்லாம் அவர் அடையில. அதே மாதிரி தான் எத்தனையோ பேர் இங்கே சரத்குமார் சகோதரர் இருக்கிறாரு. கமல்ஹாசனே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு. அவர் உலக நாயகன் சொல்கிறீங்களே, அவருக்கு என்னாச்சு இன்னைக்கு? அவருடைய அரசியல் பின்புலம் இன்றைக்கி என்ன? அவர் பெரிய பிரபலம், அவருக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ், ரசிகர் பட்டாளமே இருக்குது. அவர் பேசுகிறதுக்குன்னே ஒரு ரசிக்கிறதுக்குன்னே ஒரு க்ரௌடு இருக்குது. அவர் பெரிய இன்டெலெக்சுவல் அப்படிங்கிற அந்த பார்வையில் பார்க்கக்கூடிய மக்கள் ரசிகர்கள் எல்லாம் இருக்காங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஓட் பேங்க் கிடைக்கல. ஸோ அவருக்கு ஒரு சிறந்த நடிகர் என்பதனாலேயே வாக்கு போடணுங்கிற அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது மக்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. சொல்றீங்க, யாராக இருந்தாலும் அவங்க சிறந்த நடிகர், அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிறந்த நடிகர் என்பதாலேயே மக்கள், அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கில் செட் இருக்கும். அந்த முட்டாள்க வார்த்தையை பயன்படுத்தீங்க. மக்கள் முட்டாள்கள் கிடையாது, அவங்க சிறந்த நடிகர், அதனாலேயே நான் அவங்களுக்கு வாக்கு செலுத்துவேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எங்க மக்களுக்கு கிடையாது அப்படிங்கறத சொல்றேன். நீங்க விஜய்க்கு சொல்றத தான் எடுத்துக்கணும். யாராக இருந்தாலும், எந்த நடிகராக இருந்தாலும் விஜய்க்கு ஓட்டு போட மக்கள் முட்டாளா? விஜய் விட பெரிய ஸ்டார் ஏதாவது விஜய்க்கு ஓட்டு போட மக்கள் முட்டாளா? அதாவது நீங்க வந்து சண்டை முடிச்சு விடணுங்கிறதுக்கானவே கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, அதற்கு நான் பொறுப்பேற்க முடியாது. நான் சொல்வது என்ன அப்படின்னா, விஜய்க்கு ஓட்டு போட மக்கள் முட்டாளா? நடிப்பு பின்புலத்தை மட்டும் கொண்டு வந்து இன்னைக்கு வந்து அரசியல் களத்துல நாங்க நிப்போம், நாங்க வந்து இன்னைக்கு தேர்தல் களத்தில் நின்று நாங்கள் வெற்றி பெறுவோம், என்கிட்ட இருக்க ஃபேன் பேஸை மட்டும் வச்சு நான் வந்து இன்னைக்கு வந்து சிஎம் ஆயிடுவேன், பிஎம் ஆயிடுவேன் நினைக்கிற இந்த கனவை மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்கிறேன். ஆனால் அவங்க சிறப்பாக செயல்படுற வகையில் படட்டும், வரவேற்கிறோம். அதற்கு நாங்கள் முழுமையான முழு மனதோட வரவேற்கிறோம். எல்லா இடங்களையும் வரவேற்பு கொடுக்குறோம். அவர்களுக்கான ஒரு அரசியல் நாகரிகத்தை நாங்கள் வந்து கடைபிடிக்கிறோம். திமுக அதிமுக ஓட்டில் ஒரு இழப்பு ஏற்படும் விஜயோட வரவால் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இப்போ இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்குன்னு இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய ஓட் ஷேர் போய் தான் இவங்களுக்கு வாக்கு வாங்கணுங்கிற எந்த அவசியமும் கட்டாயமும் கிடையாது. ஒரு புது வாக்காளர்கள், நீங்க சொன்னீங்க புது பயப்படுறாங்கன்னு, திமுக அதிமுகவா? நீங்க தான் சொன்னீங்க. அது அவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும். நீங்க தான் சொன்னீங்க. இல்லை, நீங்க அவங்க கிட்ட நியாயமா இந்த கேள்வியை கேட்கணும். அவர்களுக்கு இவர்கள் வருவதனால இழப்பு எதுவும், இப்போ என்கிட்ட என் கட்சியை படுத்து கேட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு இழப்பு இல்லைன்னு நான் சொன்னேன். அதான் நீங்க அதை சொன்னீங்க, நாங்க பயப்படுறாங்கன்னு திமுக அதிமுகவா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அவங்களுக்கு தான் இப்போ யாராவது புதுசா வந்திருந்தாங்கன்னா அவங்களை நகர்த்தணும், எப்படியாவது அடிச்சு தம்சம் பண்ணிடணும், அவங்க கிட்ட ஓட் பேங்க் போகக்கூடாது, அவங்கள யாவது ஊர் வச்சு அழுத்து ஒழிக்கலாமா, இல்ல வேற எதை வச்சு பண்ணலாம் அப்படிங்கறது அவர்கள் கையில கொள்வார்கள். அது வந்து ஒண்ணுமே செய்யலையே. அப்படி பார்க்கும்போது தமிழரை திமுக அதிமுக பெருசா ஒண்ணுமே செய்யலையே. ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப வியப்பா இருக்கு சகோதரர் இந்த மாதிரி எல்லாம் சொல்றது. இல்ல, அவ்வளவு என்ன சொல்றது, ஒரு அப்டேட்டும் இல்லாம எல்லாம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. டெஃபினட்டா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பிஜேபியின் பி டீம் நீங்க சொல்றதுக்கு காரணமே அவங்களா தானே இருக்காங்க. திட்டமிட்டு செய்த பரப்புரை தானே அது. இப்போ இஸ்லாமியர்கள் மத்தியிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் வெறுப்புணர்வை எங்கள் மீது திணிக்கிறதுக்கான காரணமும் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு இவ்வளவு எங்களுடைய பர்சனல் விஷயத்தை விட்டுருங்க, இன்னைக்கு மக்கள் மத்தியில நடக்கக்கூடிய எல்லா அவலங்களையும் எடுத்துக்கோங்க. இந்த தென் மாவட்டங்கள்ல அத்தனை மலையும் சுரண்டி கொண்டு போறது யாரு? இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சி தானே, இங்க இருக்கக்கூடிய திமுக தானே. அதை பத்தி பேசணும்னா எங்களுக்கு என்ன, குண்டாஸ் போடுவீங்க, எங்களுக்கு கூட்டு போய் கைது கொண்டு போய் கைது பண்ணுவீங்க, இங்க விவசாயிகள் போராட்டம் பண்ணா அதுக்கும் குண்டாஸ் போடுவீங்க. இன்னைக்கு என்ன பண்ணலை இவங்க, இதை பத்தி பேசினா எங்களுக்கு ஒரு குண்டாஸ், இதை பத்தி பேசினா எங்களுக்கு ஒரு கைது. ஸோ அதனால அவர்கள் பண்ணக்கூடியவர்கள் அப்படிங்கறது தான் இங்க பாத்து. அவர்களும் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து தான் இருக்காங்க, உங்களை நசுக்க பாக்குறாங்க. உங்களை பார்த்து பயப்படுறாங்க. அதுல என்ன சந்தேகம், ஐயம் வேண்டாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்கு உரிமைக்காக ஃபாத்திமா ஃபர்ஹானா, மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.